Hi friends, welcome to my kitchen. Vegetable cutlet செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். கோஸ் கேரட் பீன்ஸ் ஸ்டீம் பண்ணி வேக வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டு இதல குக்கர்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கையால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் ஆவில வேக வச்சது. கேரட் பீன்ஸும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இது கூட ஓமம் சீரகம் சோம்பு மூணுமே சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், அதை வந்து லேசாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர். நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல, வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்க்குறோம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு ஆறு பீஸ் ரஸ்க் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி கலவையை கையாலே நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. தவாவை சிம்மில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது காயிற டைமில் நம்ம இதை வந்து உருட்டி தட்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் பண்ணி இந்த மாதிரி தட்டி ரஸ்க்கு தூளில் போட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி வச்சத தவாவில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நல்லா. அது கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி போட்டுடலாம், உடையாமல் பார்த்து திருப்பலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இந்த செவந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.